வீட்ல இருந்தபடியே ஜீரோ இன்வெஸ்ட்மென்ட்ல வேலை பார்த்து 1000 டு லாக் சம்பாதிக்க நான் ஒரு வழி சொல்லவா. இது வீட்ல இருக்கிற பசங்க பொண்ணுங்க பிசினஸ்மேன் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாரும் பார்க்குற வேலை தான். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நிறைய டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அதுல நீங்க எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. சோ இந்த வொர்க்க பத்தின டீடைல்டான விஷயங்களை வந்து உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் மூலம் சொல்லி கொடுப்பாங்க. சோ ஜூம் மீட்டிங்கோட டைம் அண்ட் டேட் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்படும். இது மட்டும் இல்லாமல் ஜூம்ல மீட்டிங் அட்டன் பண்ற எல்லாருக்குமே தங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிறைய பிரைஸஸும் காத்திருக்கு. சோ மறக்காம கிளிக் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க. நெட் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சோசியல் மீடியாஸ்லையும் சரி நியூஸ் சேனல்ஸ்லையும் சரி ஒரு விஷயம் வந்து பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2021 எக்ஸ்ட்ரா ஒரு டீம் வந்து வரப்போகுது. அதோட சேர்த்து 9 டீமாக ஐபிஎல் 2021 விளையாட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இப்போ பெருசாக போயிட்டு இருக்கு. தி ஹிந்துஸ்தான் டைம்ஸுக்கு யாரோ கொடுத்த ஒரு இன்டர்வியூ மூலம் இந்த நியூஸ் வந்து கிராக் ஆகி வெளியில் வந்திருக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வீடியோவை நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கொரோனா காலகட்டத்துக்கெல்லாம் முன்னாடி மார்ச்சில் வந்து நடக்கிறதுச்சுல இந்த ஐபிஎல், அதற்கு முன்னாடியே வந்து ஜனவரியா பிப்ரவரியான்னு தெரியல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிசிசிஐ குழுவினர்கள்லாம் வந்து லண்டனில் ஒரு மீட்டிங் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த மீட்டிங்கில் ஐபிஎல் பற்றி ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2021 எக்ஸ்ட்ரா ரெண்டு டீம் வந்து உள்ளே வரப்போகுது. ஜார்கண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அகமதாபாத், இந்த ரெண்டு டீமும் வந்து உள்ளே வரப்போகுது. ஸோ ஜார்கண்ட் ஆப்வியஸாக வந்து ராஞ்சியோட சிட்டி, அகமதாபாத் வந்து குஜராத். ஸோ வந்து ராஞ்சி அண்ட் குஜராத்துங்கிற பேரில் வந்து உள்ளே வரும். அதற்கு காரணம் என்னென்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு ஸ்டேட்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான கிரிக்கெட்டர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற எல்லா இடத்துக்கும் வந்து ஒரு ஐபிஎல் டீம் இருக்கிறப்போ அந்த ரெண்டு இதுக்கு மட்டும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ரெண்டையும் உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க பிசிசிஐ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, ஐபிஎல் தள்ளி போணுச்சு, கொரோனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷமே ஓடி போயிருச்சு. பட் இப்போ அதுக்கு ரிலேட்டடான ஒரு நியூஸே வந்து வந்துகிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு டீம் வந்து ஆட் ஆக போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் டீம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அகமதாபாத் டீமை ஆட் பண்ணலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னா, வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் கிரவுண்ட் வந்து அகமதாபாத்தில் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது வந்து நம்ம யாருமே மறக்கக்கூடாது. அந்த கிரவுண்ட் வந்துருச்சு அப்படின்னா அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெருமையாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவ்வளோ கிரிக்கெட்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண குஜராத்லேருந்து ஒரு டீம் ஐபிஎல் டீம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதே சமயத்தில் அவங்க வந்து கிரவுண்டெல்லாம் இது பண்ணுறாங்க, கண்டிப்பாக அவங்களோட ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிறப்போ ஒரு ஹோம் டீம் வந்து அங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே குஜராத் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது வந்து இப்போ எடுத்த முடிவு கிடையாது, இது ஆப்வியஸாக லண்டனில் ஜனவரி மாதம் நடந்த ஒரு மீட்டிங்லேயே எடுத்த முடிவு தான். பட் அதை வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இன்னொரு ஒரு டீமாக வந்து ராஞ்சி உள்ளே வரவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்போ சொல்லியிருந்தோம். பட் இப்போ அதை பற்றி எந்த நியூஸும் வந்து வரலை. பட் அது என்னங்கிறது தெரியல. ஆனால் இப்போ இந்த குஜராத் டீம் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் ரெண்டு மூணு காரணம் தாங்க. ஒன்று, அங்கேருந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறாங்க. இன்னொன்று, ஒரு பெரிய கிரவுண்டு இந்தியாவிலேயே. ஸோ அதை வந்து ஹோம் கிரவுண்டாக கொண்ட ஒரு டீம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அண்ட் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இதன் மூலம் இன்னமும் நிறையா சோர்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளோதான் சிம்பிளான மேட்டர். அண்ட் அதை தாண்டி ஜனவரி பிப்ரவரியில் இதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா இதை வந்து நான் இன்னைக்கு பரவின நியூஸ் அப்படின்னா கூட லைக் ஒரு ஃபேக் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம ஏதாவது சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து கிட்டத்தட்ட போன டிசம்பர்லேருந்தே இந்த பேச்சு வந்து போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து கரெக்டாக அதை பற்றின ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது தெரியுது அப்படிங்கிறப்போ ஆப்வியஸ்லி இருக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மெகா ஆக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதை பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோ உங்களுக்கு நான் வந்து அப்கமிங் டேஸில் வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ. போட்டா கிஞ்சி போட ஒண்ணு வச்சா உயிரை போயிடும்.